ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 30 seconds லா பார்க்க போகிறோம். ப்ளே டூ பீப்புள்ஸ் ஃபேண்டசிஸ். இந்த லாவில் என்ன சொல்ல வராங்கன்னா, வாழ்க்கையில் மக்கள் பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து ப்ராக்டிக்கலான விஷயத்தை ஷேர் பண்ணும்போது, ஒரு ரியலான விஷயத்தை வந்து ஷேர் பண்ணும்போது வந்து அது வந்து அவங்களுக்கு பிடிக்கோ பிடிக்காது. ஏன்னா போரிங்காக ஒரு போரிங்கான பர்சனாக கன்சிடர் பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டே இருக்காது. அதே நம்ம வந்து ஃபேண்டசியான விஷயங்களை நம்ம வந்து ஷேர் பண்ணும்போது நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பர்சனாக மாறுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வாழ்க்கையில் நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும், டிசிப்ளினாக இருக்கணும், கரெக்டான டயட் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன ஆகணும், யூஸ்வலாக பிடிக்கோ பிடிக்காது, லைக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதே நேரத்தில் நம்ம வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக ஃபேண்டசியாக, லைக் ஒரே நாளில் இப்படி வாழ்க்கை மாறப்போகிறது, ஒரு வருஷத்தில் நம்ம வாழ்க்கையை இப்படி மாறிடும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேண்டசியான விஷயங்களை பேசும்போது மக்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நிஜ வாழ்க்கை கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கானது, அது எல்லாருக்குமே தெரியும். திரும்பவும் அதை போய் நம்ம சொல்லும்போது நம்மளை ஒரு போரிங்கான பர்சனாக கன்சிடர் பண்ணிடுவாங்க. நீங்கள் ஒரு லீடர் ஆகணும்னா ஒரு ஃபேண்டசியான விஷயங்களை பற்றி நீங்கள் பேச ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், 6 weeks வந்து 6 packs வந்துடும் அப்படின்னு சொல்லி வித்தவுட் டயட்டில் இப்படிப்பட்ட அட்வர்டைஸ்மெண்ட்டை நான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 1 year நீங்கள் வந்து மில்லியனர் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி அந்த இப்படிப்பட்ட வாய்ப்புகளையும் அட்வர்டைஸ்மெண்ட்டை நான் பார்த்துருக்கேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியும், 6 pack வந்து 6 weeks வராது, அதுவும் டயட்டே இல்லாமல் வராதுன்னு தெரியும். ஆனாலும் அதை போய் நம்ம செக் பண்ணி பார்ப்போம், அது எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி அதை போய் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இதை தான் வந்து ஃபேண்டசின்னு சொல்கிறாங்க. 30 seconds லா, ப்ளே டூ பீப்புள்ஸ் ஃபேண்டசிஸ். உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. தேங்க்யூ.